ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாச்சி சமையல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த டின்னர் ரெசிபி எதை வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதியான மிஞ்சின சாதம் இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த சூப்பரான டின்னர் ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ தான் என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க, மதிய மிஞ்சிற சாதத்தை வச்சு எப்படி சூப்பராக டின்னர் ரெசிபி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மூணு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போது அது மேலே உள்ள தொளியெல்லாம் நல்லா சீவி எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக சீவி எடுத்தாச்சு. இப்போ இதை ரஃபாக கட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு நல்ல மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை ஓரமாக வச்சிடலாம். அடுத்து ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இந்த கப்பில் ஒரு 2 கப் அளவுக்கு மதிய மிஞ்சின சாதம் இருக்குது, அதை இதில் போட்டுடலாம். அடுத்து அது கூடவே நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதையும் எடுத்து இதில் போட்டுடலாம். அடுத்து இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துடணும். இப்போ இந்த மாவை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடலாம். அடுத்து இந்த மாவில் ஒரு 1/2 லெமன் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் புளிஞ்சு விட்டுடலாம். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு. இந்த சாதத்தில் நான் ஏற்கனவே உப்பு போட்டு வடிச்சிருக்கேன், அதனால இதில் கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், சூப்பராக மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போது இதை ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வச்சுருங்க. அடுத்து ஒரு தவா எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் உளுந்து, அடுத்து ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம போட்ட கடுகு ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இதில் ஒரு கொத்து அளவு கருவேப்பிலை எடுத்து அதை லைட்டாக பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். பாருங்க, நம்ம போட்ட கடுகு கருவேப்பிலை எல்லாமே ஓரளவுக்கு நல்லா சூப்பராக வதங்கி வந்துருச்சு. இந்த தாளிப்பை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அதில் ஊற்றிடலாம். பாருங்க, ஊத்தியாச்சு. அடுத்து இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் எடுத்து வச்சிருக்கேன், அதை போட்டுடலாம். அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் போட்டுடலாம். அடுத்து கொஞ்சமா மல்லியல் எடுத்து வச்சிருக்கேன், அதை இதில் போட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து அந்த மாவு கூட சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம போட்ட தாளிப்பு அதில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு 3-4 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, சூப்பரான மாவு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு சூப்பரான மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை தோசை ஊத்த ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு அதே பேன் கூட எடுத்து வச்சுக்கோங்க. அதுல ஒரு 2 கரண்டி மாவு எடுத்து இது மாதிரி ஊத்திக்கலாம். அடுத்து இந்த மாவு மேல பொடிசா கட் பண்ண வெங்காயம், அடுத்து கொஞ்சமாக கேரட் துருவி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுடலாம். அடுத்து கொஞ்சமாக தக்காளி, முடிஞ்சால் இதில் கேப்சிகம் இதெல்லாம் கூட நீங்கள் போட்டுக்கரலாம். இதெல்லாம் போட்டாச்சு. அடுத்து இதை சுற்றி நார்மலாக எண்ணெய் ஊற்றுறதை விட நெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து கொத்தமல்லி இலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போது இந்த சைடு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்க, சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம். அடுத்த சைடு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாருங்க, நமக்கு சூப்பரான டேஸ்டான மொறுமொறு தோசை ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து அதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற மாவையும் சுட்டெடுத்துடலாம். பாருங்க, இதையும் அதே மாதிரி ஊற்றி வெங்காயம் தக்காளி கேரட் இதெல்லாம் தூவி விட்டு இந்த சைடு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாருங்க, இந்த சைடு வந்துருச்சு, அந்த சைடு நம்ம திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான், நமக்கு ரொம்ப டேஸ்டான சூப்பரான டின்னர் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சட்னி கூட வைக்க தேவையில்லை, நம்ம அப்படியே கூட எடுத்துக்கலாம். சட்னி வேணும்னு நினைக்கிறவங்க சிம்பிளாக தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி இது மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம மதிய சாப்பாடை வேஸ்ட் பண்ணவும் தேவையில்லை. இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு நம்ம சூப்பராக சாப்பிட்லாம். இந்த சூப்பரான டின்னர் ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சூப்பரான மொறுமொறு தோசை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.